தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தலைவர் அண்ணன் சித்தார்த்தன் அவர்களே, எங்களுடைய தாய் கட்சி என்று அழைக்கப்படுகின்ற தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவி அண்ணன் அவர்களே, எங்களோடு இனத்தின் விடுதலைக்காக உயிரை தியாகம் செய்து இளைஞர்களை இந்த விடுதலை வேட்கையிலே களமிறக்கிய இபிஆர்ல அமைப்பினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, ஜேவிபியினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரன் அவர்களே, எங்களுடைய அண்ணன் சிவிகே சிவஞானம் அவர்களே, இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து 10வது பிளட்டினுடைய 10வது மாநாட்டிலே இன உணர்வோடு கலந்து கொள்ள வந்திருக்கின்ற சந்திரசேகரன் அண்ணன் அவர்களே, இந்த கதவை சாத்தி விட்டீங்க. இந்த மாநாட்டிற்கு வரையை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், எங்களுடைய வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே இருந்து வந்திருக்கின்ற எனது சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் முதல்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நண்பன் சுகுத்தோழருக்கும் எனது வரவேற்பை செய்து கொண்டு, உண்மையிலே 10வது மாநாட்டிலே அந்த கட்சியினுடைய செயலாளர் இந்த மூன்று முதல்ல அவர் கருத்துக்களை சொல்வதற்கு முதல் மூன்று கருத்துக்களை சொன்னார். அதே போல் பவான் முக்கியமான கருத்துக்களை இங்கு எடுத்து சொன்னார்கள். இப்படி பல பேரும் பல கருத்துக்களை சொன்னார்கள். அதிலே ஒன்று இந்த ஒற்றுமை. இந்த ஒற்றுமை என்பது பல பேரும் பேசி முடித்திருக்கிறது. என்ன பொறுத்த மட்டும் இந்த இயக்கங்கள் தங்களுடைய ஆயுத போராட்டத்தை கொண்டு நடத்துகின்ற போது எவ்வளவு கஷ்டங்களை பட்டார்கள் என்பது இப்பொழுது இருக்கிறவர்களுக்கு தெரியவில்லை. சாப்பாடு இல்லாமல் பல நகர பல கிராமங்களை தாண்டுகின்ற போது தண்ணி இல்லாமல் இந்த கலங்கிய குட்டைகளிலே துணியை போட்டு தண்ணி குடித்த இயக்கங்கள், அந்த இளைஞர்களை நாங்கள் இப்பொழுது மறந்து வருகிறோம். காட்டிலே கிடக்கின்ற அது என்ன உயிரினமாக இருந்தாலும், அதை அது பாம்பாக இருக்கலாம், தவளையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதை சாப்பிட்டு அந்த தண்ணியை குடித்து யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கு மாகாணத்துக்கு நடைப்பயணமாக செய்த போராளிகள் தங்களுடைய முதுகுகளிலே துப்பாக்கி ரவைகளை, போராட்டத்திற்கு தேவையான அத்தனை உடைமைகளையும் முதுகிலே சுமந்து நடந்து சென்ற அந்த போராளிகளுடைய செயற்பாட்டை இன்றைக்கு பல பேர் மறந்து போயிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசியல் வேலை திட்டம் என்பது வேறு பக்கமாக பார்த்தாலும் நான் நினைவூட்ட விரும்புகிறது இந்த போராட்ட இயக்கங்களுடைய அந்த தியாகம், போராட்ட இயக்கங்கள் தங்களுடைய அந்த இளைஞர்கள் தங்களை தாங்களே தியாகம் செய்து இங்கிருந்து கிழக்கு மாகாணம் வரை இந்த பொது எதிரியான இராணுவத்தை எதிர்கொள்ளுகின்ற வழிகளை பல கஷ்டங்கள் மத்தியிலே செய்து முடித்திருக்கிறார்கள். அதிலே புலட்டும் ஒன்றை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு கஷ்டங்களை பட்ட ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கங்கள் ஒரு அணியிலே வர வேண்டும் என்று அறைகூவல் விடுகின்றேன்.
உங்களோட பிளட் அமைப்பினுடைய முக்கிய காரணம், முக்கிய அந்த அந்த ஒற்றுமை என்பதை நான் கருத்தில் கொண்டு அறைகூவல் விடுகிறேன். இந்த ஆயுத போராட்ட இயக்கங்கள் ஒன்றிணைய வேண்டும். விடுதலை புலிகள் உட்பட நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும். தமிழரசுக் கட்சியிலே இந்த தமிழரசுக் கட்சியை கட்டி எழுப்புகின்ற பல கஷ்டத்தை பட்டவர்கள் இன்றைக்கு முன்னாலே இருக்கிறார்கள். ஆனால் தமிழரசுக் கட்சியை பலவீனப்படுத்துகின்ற செயற்பாட்டை கொஞ்ச பேர் இப்பொழுது செய்ய துவங்கி இருக்கிறார்கள். அதை நாங்கள் தடை நிறுத்த வேண்டும் என்றால் இந்த ஆயுத போராட்ட இயக்கங்கள் ஒன்றிணைய வேண்டும். தமிழரசுக் கட்சியோடு நான் மீண்டும் சொல்கிறேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது, உருவாக்கம் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். விடுதலை புலிகளுடைய அந்த அந்த தியாகத்தை, எங்களுடைய மக்களுடைய இந்த ஆயுத போராட்டத்தை செய்தவர்களுடைய இளைஞர்களுடைய தியாகத்தை முன்னிறுத்தி விடுதலை பெற வேண்டும் எங்களுடைய இனம் என்று சொல்லுகின்ற வகையிலே தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கி இருக்கிற உருவாக்கப்பட்டதொழிய தனி கட்சிகளுடைய எந்த நாட்டு அமைச்சனத்துக்கும் இது உருவாக்கப்படவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே இந்த பிளட் அமைப்பு செய்கின்ற அந்த அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்கின்ற வகையிலே விடுதலை புலிகளோடும் பேசுகின்ற வாய்ப்பை இந்த ஆயுத போராட்ட இயக்கங்கள், எங்களுடைய தமிழ் விடுதலை இயக்கமும் உங்களோடு இணைந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஆயுத போராட்ட இயக்கங்களை இணைக்கின்ற அந்த பலத்தை நாங்கள் உண்டு பண்ணுவதற்கு உங்களோடு இணைந்து செயற்பட தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே எங்களுடைய சிந்தனை என்பது, இன்றைக்கு பல பேர் பேசினார்கள், உணர்ச்சியோடு பேசினார்கள், எங்களுடைய இந்த கட்சியினுடைய செயலாளர் பேசினார், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று. இந்த 10வது மாநாட்டிலே நானும் சொல்கிறேன், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் எங்களுடைய மக்களையும் நாங்கள் காப்பாற்ற முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஒரு காலம் இந்த இப்படியான செயற்பாட்டிலே செய்கின்ற அந்த அழிவை நோக்கி போகின்ற செயற்பாட்டிலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் போகும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய இனம் சார்ந்து, எங்களுடைய விடுதலை சார்ந்து இன்றைக்கு எத்தனை பேர் உளப்பூர்வமாக மக்களுடைய பிரதிநிதிகள், மக்களுடைய விடுதலை என்று எங்களுடைய நிலம், எங்களுடைய மண், இந்த மரித்த இளைஞர்களுடைய தியாகம், எங்களுடைய மக்கள், இறந்த மக்களுடைய தியாகம், இந்த மனதிலே இருந்து எத்தனை பேர் கதைக்கிறோம், எத்தனை பேர் பேசுகிறோம், இது விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று வெறும் உதட்டளவிலே தான் நாங்கள் பேசுகிறோம். வெறும் உதற்றளவிலே தான் மக்களுடைய விடுதலை சார்ந்து இந்த இங்கே இருக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன. ஆனால் உளப்பூர்வமான எங்களுடைய மக்களுடைய விடுதலையை பேசவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அவை மக்களை ஏமாற்றக்கூடாது. இந்த மக்களை ஏமாற்றக்கூடாது என்றால் நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். அந்த ஒற்றுமை என்பது சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய விடுதலையை எங்களுடைய மூச்சென்று நினைக்கின்ற அத்தனை கட்சிகளும் பாகுபாடு இல்லாத ஒரு செயற்பாட்டை செய்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும். இதில் அண்ணன் தம்பி என்று நாட்டாம வேணாம். எங்களுடைய இனம் எல்லாரும் பேசுகிறாங்க, எங்களுடைய இனம் இன்றைக்கு இக்கட்டான ஒரு நிலையிலே இருக்கிறது. எங்களுடைய மக்கள் இக்கட்டான சூழலில் இருக்கிறார்கள். சுரேஷ் பிரேமச்சந்திரன் உண்மையே ஒரு சரியான கருத்தை சொன்னார். இளைஞர் யுவதிகள் இன்றைக்கு வெளிநாடு செல்ல காத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கின்ற ஜனாதிபதி 2 நாளைக்கு கண்ணு மூடி இந்த ஏர்போர்ட்டை திறந்து விட்டால் வயசான ஆக்கள்லாம் இருக்கும், இளைஞர் யுவதிகள் எல்லாரும் போயிடுவாங்க. எங்களுடைய தேசத்திலே வயசானவர்கள்லாம் தூக்கி விட ஆக்கள் இல்லாமல் இருப்பார்கள், மற்ற எல்லாரும் போயிடுவாங்க. அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு இருக்கிறார்.
இதை எப்படி மாற்ற வேண்டும்? இன்றைக்கு அவன் பிள்ளை இவன் பிள்ளை என்று நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை என்பது ஒரு முழு மூச்சான விடுதலை சம்பந்தமான எங்களுடைய தேசத்தின் எங்களுடைய மக்களுடைய கஷ்டங்களை போக்குகின்ற அந்த இனத்தை விடுதலை செய்கின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற நிலையிலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே எங்களுடைய அனுபவம் கொண்ட தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் தமிழரசு கட்சியிலே. அவர்களை வாழ விடுவதற்கு அவர்களுடைய ஆலோசனையை பெறுவதற்கான வாய்ப்பை நாங்கள் உண்டு பண்ண வேண்டும். இப்போ வந்தவர்கள் தமிழரசு கட்சியை இல்லாதொழிக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பை இல்லாதொழிக்கின்ற செயலை ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க மாட்டோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு 22 இருந்தது, இன்றைக்கு 10 மாறி இருக்கிறது. இன்னும் எத்தனையாக போகுது என்று தெரியவில்லை. எங்களுடைய இளைஞர்கள் இன்றைக்கு சிறையிலே வாடிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஒருவர் போராட்டத்துக்கு அறைகூல விடுகிறார். மாகாண சபை உறுப்பினர் பேர் என்ன, கஜதீபன் சொன்னார், எங்களுடைய இளைஞர் இந்த போராட்டம் இங்கே நடந்தால் பல உடல்கள் சுட்டு கொல்லப்படுகின்ற உடல்கள் ரோட்டு ரோட்டாக கிடந்திருக்கும். அங்கே கைதுகள் மட்டும்தான் நடக்குது, ஏனென்றால் சிங்கள மக்கள் என்ற காரணத்தால் அங்கே அதுதான் நடக்கும். ஆனால் எங்களுடைய இளைஞர்கள் போராட்டத்தை மேற்கொண்டார்கள் என்றால், அல்லது எங்களுடைய இளைஞர்கள் அங்கே சென்று போராட்டத்தை செய்திருந்தார்கள் என்றால், விடுதலை புலிகள் உருவாக்கம் நடைபெறுகிறது என்று இப்பயே சொல்லுகிறாங்க. விடுதலை புலிகளுடைய அதாவது உருவாக்கம் நடைபெறுகிறது என்று சொல்லி அந்த போராட்டத்தை மலங்கடித்து எங்களுடைய இளைஞர்களையும் கைது செய்த இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்திலே உள்ளே போடுகின்ற நிலை இருக்கிறது. நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய இளைஞர்கள் சம்பந்தமாக கதைக்கிறோம். இன்றைக்கு தேசிய அரசியலை நாங்கள் பேசியிருக்கின்றோம். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு சில பேர் எங்களுடைய மண், எங்களுடைய மக்கள், எங்களுடைய இளைஞர்களுடைய அந்த தியாகத்தை பற்றி சிந்திப்பதில்லை. ரணில் விக்ரமசிங்கை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். விடுதலை புலிகளையே உடைத்தோம். அவருடைய ராஜதந்திரம் என்று சொல்லுகின்ற அந்த 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 நரியினுடைய தந்திரம் நரித்தந்திரம் என்று சொல்லுவார். அந்த தந்திரம் என்பது விடுதலை புலிகளையும் பிரித்தாண்டது. அதே தந்திரத்தை அன்றைக்கு நாங்கள் பேசுகின்ற போது ரணில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கையாண்டார்கள். கூட்டமைப்பில் கொஞ்சம் பேர் போட்டாங்க என்று சொன்னார். அப்போ சித்தனும் ஜனாவும் அதை எதிர்த்து கதைத்தார். வெளியிலே வந்தோடனே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கே எப்படி சொன்னார், யாரை பலையினப்படுத்துகிறீர்கள், யாரை பலையினப்படுத்துகிறீர்கள்? இந்த கருத்தை சொல்லிவிட்டு மௌனமாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் கருத்தை அவருடைய கருத்தை மேலோங்குகின்ற வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலையிழுத்தப்படுகின்ற வகையிலே தான் உங்களுடைய கருத்துக்கள் இருக்கிறது என்பதை இருந்தது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இதில் யாருக்கு வெற்றி என்றால் ரணில் விக்ரமசிங்க தான் வெற்றி. எங்களுடைய மக்களுடைய மனங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்படித்தான் நடக்குது என்று எங்களோட இருக்கிறவர்களை சொல்லுகிறார்கள். இந்த நாகரிகங்கிறது இந்த 10 மாவட்டம்லாம் பேரை சொல்ல விரும்பலை. பேரை சொல்லுவன் ஆனால் பேரை சொல்ல விரும்பலை என்ற இது ஒரு மகாநாடு என்றபடியா? இது யாருக்கு நட்டம்? அவர் சரியான காயை அந்த நேரத்திலே இந்த நேரத்திலே நகர்த்தியிருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள். அதை நாங்கள் தூக்கி பிடித்து கொண்டு எங்களுடைய மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம். யாரை பலையினப்படுத்துகின்றோம்? ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமாகத்தான் இருக்கிறது, பலமாகத்தான் இருந்தது. 2-3 கருப்பாடுகளுடைய செயல்பாட்டால் தான் எங்களுடைய மக்களிடம் மக்களுடைய மனதில் இருந்து அது குறைந்து குறைந்து வருகின்ற செயல்பாடாக இருக்கிறது. இங்கே எல்லாரும் அதை ஒத்துக்கொள்வார்கள். அதை அனுமதிக்க முடியாது. பலமாக 22 ஆசனங்களை கொண்ட நாங்கள் எங்களுடைய மக்களுடைய விடுதலைக்காக எங்களுடைய அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கம் என்பது
சரியான ஒரு புனித நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த 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 தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான பாதையில் தான் நடந்தது. ஆகவே இந்த விடயங்களிலே கவனமாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற கட்சிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் சொன்னேன். இது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மூன்று கட்சிகள்லாம் அது மாற்றப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து போனவர்கள் மீண்டும் இணைய வேண்டும். விடுதலை புலிகள் உட்பட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அவர்களையும் அரசியல் நீரோட்டத்திலே கலக்க வைத்து அந்த செயற்பாட்டை நாங்கள் இந்த நேரத்திலே ஒரு முடிவாக இந்த ஆயுத போராட்ட இயக்கங்கள் விடுதலை புலிகள் உட்பட ஒரு ஜனநாயக நீரோட்டத்திலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இணைந்து செயற்படுகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செயற்படுவதற்கான வாய்ப்பை இந்த மாநாடு உண்டு பண்ணி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு தமிழ்ல விடுதலை இயக்கம் இந்த புலட் அமைப்பினுடைய மாநாட்டிலே 10வது மாநாட்டை வாழ்த்தி நிற்கிறது. தொடர்ந்து எங்களுடைய உறவுகளும் தொடர்ந்து இந்த புலட்டோடு அந்யோன்யமாக இருந்து கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதை விட கண்ணதாசன் அண்ணன் அவர்களுக்கு ஒரு செய்தியையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பட்டினி என்பது எல்லாருக்கும் உண்டு. தமிழக முதல்வர் அவர்கள் முதல் முறையாக எங்களுடைய மக்களுடைய அந்த பட்டினியை போக்குவதற்கான முயற்சியை எடுத்தார். அதற்கு எங்களுடைய மக்கள் சார்பாக வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். என்னை பொறுத்த மட்டிலே கலைஞர் எங்களுடைய தமிழுக்காக உழைத்தவர். எங்களுடைய இயக்கம் அவரோடு தொடர்ச்சியாக பயணித்தது. அந்த வகையிலே இன்றைக்கு இருக்கின்ற தமிழக முதல்வருக்கு உங்கள் ஊடாக எங்களுடைய மக்களுடைய நன்றியை வாழ்த்தை தெரிவித்துக்கொண்டு சந்தர்ப்பத்திற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.